நந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயா மால்மருகா. ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை பரமத்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் பாலசுப்ரமணி பேசுகிறேன். பரமத்தி டிவி நேயர்கள், இந்த பரமத்தி சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை பரமத்தி டிவி யூடியூப் சேனலிலும் காணலாம். ஆக அனைவரும் பரமத்தி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை கண்டு கொள்ளுங்கள். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள். மிக மிக எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம். பெரும்பான்மையான மக்கள் பல கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வ திருத்தலங்கள் என்பது அவர்கள் வீட்டிலிருந்து மிக நீண்ட தூரம் இருக்கலாம். அங்கே செல்ல முடியாத சூழ்நிலை கூட நிறைய சமயங்களில் ஏற்படுகிறது, சில சமயங்களில் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி மிக எளிமையாக வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவது என்பதை பற்றிய ஒரு உபயோகமான பதிவு தான் இந்த பதிவு. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஜாதகத்திலே 12 ராசி கட்டங்கள், 9 நவகிரகங்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இன்று நாம் காண இருப்பது முதலில் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை எப்படி வாழ்வியல் பரிகாரமாக மாற்றுவது என்றால், நட்சத்திரத்திற்கென்று உணவுகள் இருக்கிறது, நட்சத்திரத்திற்கென்று இருப்பிடம் இருக்கிறது, நட்சத்திரத்திற்கென்று மரங்கள் இருக்கிறது, அதேபோல் நட்சத்திரத்திற்கென்று குறியீடுகள் இருக்கிறது. இப்படி அனைத்து வகையிலும் அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை பயன்படுத்தி நாம் வாழ்விலே எப்படி வெற்றி பெறுவது என்ற ஒரு விஷயம்தான் காணப்போகிறோம். பொதுவாக எடுத்துக்கொண்டீர்களானால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உணவு இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய உணவானது பேரீச்சை பழம். அதாவது பேரீச்சை பழம் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய உணவு. இந்த பேரீச்சை பழத்தை எப்படி நாம் உபயோகப்படுத்தி யாரெல்லாம் இதில் சிறப்படைய முடியும், வாழ்வில் ஏற்றகரமான ஒரு சூழ்நிலையை அடைய முடியும் என்பதை தற்போது பார்க்கலாம். பொதுவாக சிலர் கேட்பார்கள், நாம் உண்ணும் உணவு கூட நமக்கு யோகமா, இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று வியந்து கேட்பவர்களும் உண்டு. ஆனால் நடைமுறையில் அனுபவப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் உண்மையாகவே இருக்கிறது என்பதை பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரமானது யாருக்கெல்லாம் மிக பெரிய யோகத்தை கொடுக்கும், அந்த பேரீச்சம்பழ உணவை யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட வேண்டும் என்றால், இந்த கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக, கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக யாருக்கு அமையும் என்றால், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமானது இரண்டாவது நட்சத்திரமாக அமையும். இந்த இரண்டாவது நட்சத்திரத்தை சம்பத்து தாரை நட்சத்திரம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த இரண்டாவது நட்சத்திரத்தை சம்பத்து தாரை நட்சத்திரம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது சம்பத்து, தனவரவு, சந்தோஷம் இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம். அப்பொழுது உங்கள் ஜாதகத்திலே ஒருவர் பரணி நட்சத்திரத்திலே பிறந்து அவருக்கு அந்த இரண்டாவது நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் வருவதால், இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பேரீச்சம்பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையில் லக்ன ரீதியாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா என்பதையும் பார்த்து நீங்கள் பேரீச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம், தனுசு லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். தனுசு லக்னம் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர், மேசராசியிலே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர்கள் கார்த்திகைக்குரிய அந்த பேரீச்சம்பழ உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாக யோகம் கிடைக்கும். ஆனாலும் ஜாதகத்திலே அந்த சூரிய பகவான் லக்னத்திற்கு எந்த பாவத்திற்கு என்று பார்த்தால் அவர் லக்னத்திற்கு 9 வீட்டுக்குடையவர். இந்த 9 அதிபதியான சூரியன் 10 இடத்திலே திக்பலத்தில் இருக்கும் பொழுது, பொதுவாக சூரியனுக்கு 10 இடம் என்பது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும். அதுவும் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு 9 அதிபதியாகவே சூரிய பகவான் வந்து, அதாவது லக்ன சுபராக வந்து 10 இடத்தில் திக்பலம் பெற்று அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகர்
பேரிச்சம்பழம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. நாங்கள் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து இந்த விஷயங்களை கூறியிருக்கிறோம். இதை செய்த பின்பு வாழ்வில் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைத்திருக்கிறது என்று வாடிக்கையாளர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த விஷயத்தை உபயோகப்படுத்திவிட்டு தான் இந்த தகவல்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆக அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வாழ்வியல் அந்த உணவுகள் மூலமாக கூட நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் எந்த நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த நேரத்தில் இந்த விஷயத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் உபயோகிக்கக்கூடாது. பொதுவாக தனுசு லக்னத்திற்கு 9 அதிபதி சூரியன் 10 இருக்கிறார், அவர் பரண நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட எப்பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை உபயோகிக்கக்கூடாது என்றால் விசாகம் நட்சத்திரத்தினுடைய, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விசாகம் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்திலோ 3ஆம் பாதத்திலோ இருந்து ஒரு கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது இவர்கள் இது சார்ந்த விஷயங்களை உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் விசாக நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். ஆக விசாகம் 2ஆம் பாதம், அதாவது விசாகம் 3ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது மட்டும் இந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த பேரிச்சம்பள உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் கார்த்திகை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் வைனாசிக நட்சத்திரமாக வருகிறதோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கார்த்திகை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் வைனாசிக நட்சத்திரமாக வரும் என்றால் ஆயிலி நட்சத்திரத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம். அப்பொழுது ஜாதகத்திலே ஆயிலியம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது, ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த காலகட்டங்களில் இந்த பேரிச்சம்பள உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி ஒருவர் 2வது நட்சத்திரத்தை உபயோகிக்கிறார் என்றால் அந்த 2வது நட்சத்திரம் பரிபூரணமான யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும், லக்ன சுபராக இருந்து வலுவாக இருக்க வேண்டும். லக்ன பாவராக இருந்தால் மறைந்துவிட வேண்டும், இதுதான் விதி. அப்படியும் இருந்து இது போன்ற அந்த வேதை சம்பந்தப்பட்ட திசைகளோ, அதே போல் 24 வைனாசிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வந்து திசை நடத்தும் பொழுது மட்டும் இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நான் தற்போது சொன்ன இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சொன்ன விஷயம் முழுமையாக பொருந்தும். ஆக இதை செய்து கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் ஒரு ஏற்றகரமான சூழ்நிலைகளை ஜாதகர் அனுபவித்தே தீர்வார்கள். அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் இந்த உணவு வகைகளை பற்றி பேசும்பொழுது இன்னொரு விஷயம் எடுத்துக்கொள்வோம், வேறு ஏதேனும் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக பூரம் நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம். இந்த பூரம் நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2வது நட்சத்திரம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக சுபபலனை தரக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் என்றால் அது 8வது நட்சத்திரம். அப்பொழுது இந்த 8வது நட்சத்திரமாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுவென்றால் கேட்டை நட்சத்திரம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், பூரம் நட்சத்திரக்காரர்கள் 8வது நட்சத்திரத்தை இயக்கினால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம், ஒரு சம்பத்து, பாக்கியம், அதிர்ஷ்டம் அனைத்தும் கிடைக்கும். ஏனென்றால் 8வது நட்சத்திரம் என்பது மைத்திரதாரை நட்சத்திரம் என்று பெயர். 8வது நட்சத்திரத்திற்கு மைத்திரதாரை நட்சத்திரம் என்று பெயர். அது ஒரு நல்ல ஒரு நட்பையும் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுக்கும் என்று தான் நூல்கள் குறிப்பிடுகிறது. அந்த வகையிலே அவர்கள் அந்த 8வது நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். இப்படி இயக்குகின்ற பொழுது அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அந்த கிரகமான புதன் பகவான் ஜாதகத்தில் வலுவாக அமர்ந்திருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம், மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒருவர் மிதுன லக்னம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவருக்கு புதன் பகவான், அதாவது புதன் பகவான் வலுவுடன் 8வது நட்சத்திரத்தின், பூரம் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய 8வது நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் பகவான் வலுவாக இருந்தால், வலுவாக என்றால் உதாரணமாக ஒரு லக்ன பாவத்தில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மிதுன லக்னத்திலே பிறந்து லக்னத்திலே புதன் இருந்து அவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஜாதகர் நிச்சயமாக அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வுகளை அடைய முடியும். அப்பொழுது கேட்டை நட்சத்திரம் என்பது என்னவென்றால், அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய உணவு என்னவென்றால் வல்லாரை கீரை. அப்பொழுது கேட்டை நட்சத்திரத்தின் உணவானது வல்லாரை கீரை, ஜெரி பழம். அப்பொழுது அந்த ஜாதகர் வல்லாரை கீரை மற்றும் ஜெரி பழம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக உயர்வில் மிகப்பெரிய ஒரு நிலையை, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய முடியும். ஏனென்றால் அந்த கேட்டையுடைய அதிபதியான புதன் பகவான் மிதுன லக்னத்தில் லக்னத்திலேயே இருப்பது என்பது ஒரு திக்பலத்தை அடையக்கூடிய அமைப்பு.
இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள் நிச்சயமாக அந்த வல்லாரைக்கீரை உணவையும் ஜெரிப்பழ உணவையும் சாப்பிடுவதன் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக அடைய முடியும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதாவது அதை தொடர்ச்சியாக அவர்கள் உட்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை அமைந்தே தீரும். அதேபோல் இந்த நிலை எப்பொழுது தடையாகும் என்றால் இந்த மிதுன லக்னம் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அஸ்வதி நட்சத்திரத்தில் இருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது சற்று இந்த யோகமானது குறையத் தொடங்கும், பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உருவாக்கும். அதனால் அவர்கள் இந்த மிதுன லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் மிதுன லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் பலமாக அதாவது லக்னத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது மட்டும் இந்த வல்லாரைக்கீரை ஜெரிப்பழம் சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதேபோல் அவர்களுக்கு சதயம் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது இந்த வல்லாரைக்கீரை ஜெரிப்பழம் சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மற்ற வகையில் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தை இயக்கிக் கொள்ளலாம், இந்த வல்லாரைக்கீரை ஜெரிப்பழம் உணவுகளை உட்கொள்ளலாம். இங்கே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஜாதகத்திலே புதனினுடைய நிலைமையை பொறுத்து தான், புதன் பகவானுடைய நிலைமையை பொறுத்து தான் இந்த விஷயங்களை நாம் உறுதியாக நிர்ணயம் செய்ய இயலும். இது உணவு சார்ந்த ஒரு விஷயம். அடுத்ததாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இருக்கும் இடம், உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் சார்ந்த விஷயங்கள் கூட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதும் ஒரு ஆணித்தரமான உண்மை. அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருப்பிடம் என்று இருக்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு இருப்பிடத்தை கொண்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சித்திரை நட்சத்திரத்தினுடைய இருப்பிடம் துணிமணிகள் சார்ந்த அந்த ஜவுளிக்கடை சார்ந்த விஷயங்கள் சித்திரை நட்சத்திரத்தினுடைய இருப்பிடம். அப்பொழுது இந்த சித்திரை நட்சத்திரம் ஜவுளிக்கடை அது சார்ந்த விஷயங்களை சுட்டிக்காட்டுவதாலும் அந்த சித்திரை நன்றாக பாருங்கள், இந்த சித்திரையினுடைய கர்மப்பதிவு சுக்கர பகவானுடைய கர்மப்பதிவு தான் இந்த சித்திரை நட்சத்திரம். அப்பொழுது இவர்களுக்கு எப்பொழுது அந்த வாழ்வியல் நிகழ்வுகள் மிகப்பெரிய யோகமாக பலன் கொடுக்கும் என்றால் ஜாதகத்திலே யாருக்கெல்லாம் 2வது நட்சத்திரம் அல்லது 6வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக 13வது நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் அமைகிறதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய யோகம் இந்த சித்திரை நட்சத்திரத்தால் ஏற்படும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சித்திரை என்றால் துணிமணிகள், அவர்கள் அவ்வப்போது புது துணிமணிகள் வாங்கி உடுத்தி கொள்ள வேண்டும் அல்லது ஜவுளி கடைக்கு அவ்வப்போது சென்று வர வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பெருநகரங்களிலெல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று இருக்கும், அது போன்ற இடங்களுக்கு அந்த துணிமணிகள் சார்ந்த இடங்களுக்கு சென்று விட வேண்டும். இல்லை என்றாலும் அவ்வப்போது புது துணிமணிகளை உடுத்தி கொள்ள வேண்டும். யார் என்றால் முதலில் பரணி நட்சத்திரம். ஏனென்றால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 13வது நட்சத்திரமாக அமையக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்பொழுது பரணி நட்சத்திரக்காரர்கள் புது துணிமணிகளை அவ்வப்போது வாங்கி உடுத்தி கொள்வதன் மூலமாகவும் அந்த துணிமணிகள் சார்ந்த இடங்களுக்கு செல்வதன் மூலமாகவும் அல்லாமல் துணிமணிகள் சார்ந்த அந்த துணிக்கடைகள் வைத்திருப்பதன் மூலமாகவும் கூட ஒரு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னவென்றால் அந்த சித்திரையுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் வலிமையான நிலையில் இருக்க வேண்டும். அவர் எந்த நிலையிலும் வலிமை குன்றிவிடக்கூடாது. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்தால் கும்பலக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். கும்பலக்னத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகராக இருந்தால் அவர்களுக்கு அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பதாக வைத்துக்கொள்வோம். கும்பலக்னத்திற்கு சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பதாக வைத்துக்கொள்வோம், அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ வலுவாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம், 11ஆம் இடம் என்றே வைத்துக்கொள்வோம். அப்பொழுது கும்பலக்னக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியான தொழிலை சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் 11ல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சித்திரை நட்சத்திரம் இயக்கும் போது செவ்வாய் மிக மிக அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்பொழுது கும்பலக்னம் பரணி நட்சத்திரம் அதாவது மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது
அவர்கள் அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய அந்த துணிமணிகள் சார்ந்த விஷயங்கள், அதை அவ்வப்போது அந்த துணிமணிகள் சார்ந்த விஷயங்களை, புது துணிமணிகளை உடுத்தி கொள்வது, அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக கூட மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலைகளை எல்லாம் அடைய முடியும். இதுவும் ஒரு ஆணித்தரமான உண்மை. இதை நிறைய பேர் உபயோகித்து விட்டு எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்னொரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஏதேனும் வேறொரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம், திருவோண நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவோணம் நட்சத்திரமானது எதை குறிக்கும் என்றால், திருவோணம் நட்சத்திரமானது கோவில்களை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். அப்பொழுது கோவில்கள் என்பது திருவோண நட்சத்திரம். அப்பொழுது அடிக்கடி பார்த்தீர்கள் என்றால் அவ்வப்போது நம்முடைய மக்கள் அவ்வப்போது கோவிலுக்கு சென்று வருவார்கள். ஆனால் அனைவருக்கும் இந்த கோவிலுக்கு சென்றவுடன் நல்ல பலன்கள் நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. யாருக்கெல்லாம் இந்த கோவில்களுக்கு செல்வது ஒரு மிகப்பெரிய, ஆலயங்களுக்கு செல்வது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் என்றால், உதாரணமாக ஒரு நட்சத்திரம் சொல்கிறேன். உதாரணமாக இந்த திருவோண நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக யாருக்கெல்லாம் வருகிறதோ, திருவோண நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஆறாவது நட்சத்திரமாக வருகிறது என்றால், அந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது உயர்வு கிடைக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அனுஷ நட்சத்திரம். அப்பொழுது அனுஷ நட்சத்திரத்திற்கு அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக, சாதக அனுகூல நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இங்கே நன்றாக ஒரு விஷயத்தை பாருங்கள், ஆறாவது நட்சத்திரம் என்பது சாதக அனுகூலம் மட்டும் கிடையாது, ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஒருவருக்கு தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக, தெய்வ அனுகூல நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் தெய்வ வழிபாடுகளை, அதாவது ஆலயங்கள் சார்ந்த வழிபாடுகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம்தான். ஆக அவர்களுக்கு பரிபூரணமான யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் அவ்வப்போது ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும். இது எப்பொழுது யாருக்கு மிக ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்றால், ஜாதகத்தில் சந்திர பகவான் வலிமையுடன் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பது ஏற்பட்டே தீரும். இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உதாரணமாக அவர் ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், கடக லக்னம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நீசம். அப்பொழுது அங்கே அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, கடக லக்னத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. யோகமாக வரக்கூடிய ஒரு லக்னத்தை எடுத்துக்கொண்டால், பொதுவாகவே சந்திரன் இந்த இடத்தில் நீசம்தான், உதாரணமாக ஒரு லக்னம், யாருக்கெல்லாம் இந்த சந்திரன் ஒரு மிக தீமையான பலன்களை கொடுப்பார் என்றால், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம லக்னத்திற்கு பன்னெண்டாம் அதிபதியாக இந்த சந்திர பகவான் வருவார். அவர் நாலாம் இடத்தில் நீசமடைவார், விருச்சிக ராசியில் நீசமடைவார். அப்பொழுது ஒருவர் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்து அவர்களுடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர பகவான் நாளில் நீசமடைகின்ற பொழுது அவர்கள் அந்த திருவோணம் நட்சத்திரத்திற்குரிய விஷயங்கள் அடிக்கடி அவ்வப்போது கோவில்களுக்கு சென்று வரும் பொழுது மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும் சற்று பலவீனம் ஏற்படும். மற்றபடி அதிகமாக எனக்கு விரயம் ஆகி கொண்டிருக்கிறது, விரயம் சார்ந்த விஷயங்கள் ஆகி கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடலாம். இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை, நாங்கள் பல ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உணவு, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருப்பிடம் என்ற இரண்டு விஷயங்களை பயன்படுத்தி கூட ஒருவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது வாழ்வியல் பரிகாரமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் முன்னேற முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி ஏற்பட போகிறது என்பதை நன்கு ஜாதகத்தை ஆராய்ந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். இது வாழ்வியல் நிகழ்வுகளில் உணவுகள் சார்ந்த மற்றும் அந்த இருப்பிடங்கள் சார்ந்த விஷயங்களில் முதலில் இரண்டு விஷயங்களை கூறினேன். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பொதுவாக ஒரு லக்னத்திற்கு, உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தினுடைய அதிபதி. அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திலிருந்து 12 பாவகங்களில் எந்த பாவகங்களில் அமைந்திருக்கிறதோ அந்த பாவகங்களை
நீங்கள் வலிமையாக இயக்குவதன் மூலமாக கூட உங்களால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும். நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி வலுவான நிலையில் அமர்ந்திருப்பார். ஆனால் அவர்களால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாமலே இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை அவர் செயல்படுத்தாமலே இருப்பார். இதுதான் உண்மை. இது 100% உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அப்பொழுது அந்த ஜாதகர் அந்த பாவகத்தை இயக்கிவிட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மேன்மையை அடைய முடியும். இது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு பாவகத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். 12 பாவகத்தில் இருப்பதாகவே வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியான கிரகம் 12 இடத்தில் இருக்கும் பொழுது அந்த தனம் என்பது விரயமாகி கொண்டே இருக்கும். அப்பொழுது இந்த நேரங்களில் அவர்கள் என்ன செய்தால், என்ன வாழ்வியல் பரிகாரத்தை செய்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்றால், அந்த ஜாதகர் முதலில் 12 பாவகத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும். அந்த பாவகத்தை இயக்க வேண்டும். அப்பொழுது 12 பாவகத்தில் என்ன காரகத்துவங்கள் இருக்கிறது என்றால், 12 பாவகத்தில் என்ன இருக்கிறது என்றால், உங்களுடைய தூக்கம் 12 பாவகத்தில் தான் இருக்கிறது. அதேபோல் உங்களுடைய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்கள் 12 பாவத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய பாதம் சார்ந்த விஷயங்கள் 12 பாவத்தில் தான் இருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது 12 இடம் என்பது சயனஸ்தானம், நம்முடைய உறக்கஸ்தானம். அப்பொழுது ஜாதகர் 2 அதிபதி 12 இடத்தில் இருக்க பிறந்தவர்கள் எப்பொழுதுமே 12 இடத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். முதலில் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 12 இடம் என்பது நாம் உறங்கும் இடம் என்பதால், நம்முடைய பெட்ஷீட், தலகாணி சார்ந்த விஷயங்களை எப்பொழுதும், அதாவது ஒரு கிழிந்த அந்த பெட்ஷீட் இது சார்ந்த விஷயங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் 12 இடம் என்பது செருப்பு என்பதை குறிப்பதால், செருப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அருந்த செருப்பை வைத்து கொள்வது, அருந்த செருப்பை தைத்து இட்டுக்கொள்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வருமான ரீதியான தொய்வுகள் இருக்கும். நன்றாக முதலில் தூங்கி எழ வேண்டும். நன்றாக உறக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது உறக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் அவர்களால் வாழ்வில் நிச்சயமாக ஒரு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமாக அமைத்து கொள்ள முடியும். அருந்த செருப்பை இடுவது, கிழித்த போர்வைகளை போர்த்தி கொள்வது, அதே போல் தூக்கம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாம் வருமானத்தில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்டவர்கள் வருமானம் சார்ந்த உயர்வு கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃப்ளைட் டிராவல், 12 இடம் என்பது ஃப்ளைட் டிராவல். அப்பொழுது அவர்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை இது போன்று ஒரு சிறு விமான பயணங்களை மேற்கொண்டாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் வருமான ரீதியான விஷயங்களில் ஒரு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு ஜாதகர்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் உண்ணும் உணவு முறை மூலமாக கூடவும், அதே போல் நீங்கள் அந்த செயல்பாடுகள் அந்த இருப்பிடம் மூலமாகவும், நட்சத்திரத்துடைய இருப்பிடம் மூலமாகவும், மேலும் வாழ்வியல் அந்த செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்வு பெற வைக்க முடியும். இது நிதர்சனமான உண்மை. ஆக ஒவ்வொருவரும் இதை கடைபிடித்து அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.